இந்த டீமுக்கு வெண்கல கிண்ணம் கூட கிடைக்காது. பாகிஸ்தான் செய்த சொதப்பல், இங்கிலாந்து வெற்றி. 2024 T20 உலக கோப்பைக்கு முன் தயாராகும் நோக்கில் இங்கிலாந்து அணியுடன் 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பாகிஸ்தானி மோதியது. ஆனால் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக பாகிஸ்தான் அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 4 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் மற்றும் 3வது போட்டிகள் மழையால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டன. மீதமுள்ள 2 போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. 2வது போட்டியில் இங்கிலாந்து 183 ரன்கள் எடுத்த நிலையில் பாகிஸ்தான் அணி 160 ரன்கள் மட்டுமே எடுத்து 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. 3வது போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் 4வது போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை சமம் செய்ய முடியும் என்ற நிலையில் பாகிஸ்தான் அணி இருந்தது. 4வது போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 197 ரன்கள் மட்டுமே எடுத்தது. முகமது ரிஸ்வான், பாபர் அசாம், உஸ்மான் கான் ஆகியோர் ஓரளவு ரன்கள் எடுத்தனர். மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். இங்கிலாந்து அணிக்கு பந்து வீச்சில் ரஷித் லிவிங்ஸ்டன் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டனர். பதிலடிக்கு வந்த இங்கிலாந்து அணி பில்சாட், ஜோஸ் பட்லர் ஆகியோரின் அதிரடி தொடக்கத்தால் எளிதாக வெற்றி பெற்றது. பின்னர் வந்த பில்ஜாக்ஸ், ஜானி பெர்டோ, அரிக்ரூப் ஆகியோரும் ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றனர். 15 ஓவர்களில் இலக்கை எட்டிய இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த தொடரின் தோல்வியுடன் T20 உலக கோப்பைக்கு முன் தன்னம்பிக்கையை இழந்திருக்கிறது பாகிஸ்தான் அணி. அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் போராடி 2-1 என்ற நிலையில் வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சொதப்பி தொடரை இழந்துள்ளது. இந்த தொடரின் தோல்வி பாகிஸ்தான் அணியின் T20 உலக கோப்பை வாய்ப்புகளுக்கு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. தொடர்ந்து சொதப்பி வரும் பாகிஸ்தான் அணி உலக கோப்பையில் எவ்வளவு தூரம் முன்னேற முடியும் என்ற கேள்வியை எழுந்துள்ளது. அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடக்க உள்ள நிலையில் ஒவ்வொரு அணியும் 3 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க BCCI முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. IPL தொடரின் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி KKR அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு IPL தொடருக்கு முன் மெகா ஏலத்தை நடத்த BCCI முடிவு செய்துள்ளது. நடப்பாண்டு டிசம்பர் மாதம் மெகா ஏலம் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே அனைத்து அணிகளின் உரிமையாளர்களுடன் BCCI ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளது. அதில் மும்பை, CSK உள்ளிட்ட நட்சத்திர அணிகள் தரப்பில் 6 வீரர்கள் வரை தக்க வைக்கவும், 2 வீரர்களுக்கு ரைட் டு மேட்ச் கார்டு பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் இதற்கு பஞ்சாப், டெல்லி, RCB உள்ளிட்ட அணிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சீசனில் 4 வீரர்களை தக்க வைக்கவும், 2 வீரர்களுக்கு ரைட் டு மேட்ச் கார்டு பயன்படுத்தவும் அனுமதி அளித்துள்ளது. சில அணிகள் தரப்பில் இதே விதிகள் தொடர வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே போல் இந்திய வீரர்களை விடவும் வெளிநாட்டு வீரர்கள் அதிக ஊதியத்தை ஏலத்தில் பெறுவதாகவும் சில பேச்சுகள் எழுந்துள்ளன. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் KKR அணி தரப்பில் 8 வீரர்களுக்கு ரைட் டு மேட்ச் கார்டு பயன்படுத்த அனுமதி அளிக்கலாம் என்று யோசனை கூறப்பட்டது. இதன் மூலமாக இந்திய வீரர்களும் அவர்களின் மார்க்கெட்டுகளுக்கு ஏற்ப ஊதியத்தை பெற முடியும் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெகா ஏலம் தொடர்பாகவும் ரிட்டர்ன் பாலிசி தொடர்பாகவும் BCCI தரப்பில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.